சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு பிறகு காஷ்மீரில் நிலவும் சூழலை ஆராய ஐரோப்பிய யூனியன் எம்பிக்கள் ஸ்ரீநகர் சென்றனர். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் குண்டு துளைக்காத காரில் எம்பிக்கள் பயணித்தனர். ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற தால் ஏரியில் படகு இல்லத்தில் சவாரி சென்றனர். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை எம்பிக்கள் குழு சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தனர். பிறகு எம்பிக்கள் பேட்டியளித்தனர். காஷ்மீர் விவகாரம் உள்நாட்டு பிரச்சினை, அதில் தலையிட மாட்டோம். காஷ்மீரில் பயங்கரவாதமும் லஞ்சமும் பெரும் பிரச்சினைகளாக உள்ளன. இங்கு அமைதி தவழவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் இந்திய அரசுக்கு துணை நிற்போம் என்றனர். I don't want Kashmir became a second Afghanistan. If the situation is nearly finishing, it's not finishing in Middle East, the international of terrorism can find a new place in the future. And I think it's not your interest, it's not the interest of the world that the new place for the terrorism became Kashmir. நாங்கள் இந்திய குடிமக்கள். நாட்டின் இதர பகுதிகளில் வசிக்கும் இந்திய குடிமக்களைப் போல நாங்களும் வாழ விரும்புகிறோம். வளர்ச்சியினை, பலன்களை நாங்களும் அனுபவிக்க விரும்புகிறோம் என்று ஸ்ரீநகர் வாசிகள் தங்களிடம் கூறியதாக எம்பிக்கள் தெரிவித்தனர். We are Indian citizen and we want to be Indian like all the other Indian citizen. We want to have a development like other parts of the country and we hope that this change of statue will be an occasion for our region to be a better level of development, better level for my young to go to school, better level for my mother to go in hospital, and that's all. After that, I repeat to conclude, we are not here to interfere in Indian politics.